வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இட ஒதுக்கீடு தொடர்பான விவகாரம் பூதாகரமான நிலையில் அங்கு வன்முறை தலை தூக்கியது தொடர்ந்து மோசமான நிலையே நீடித்ததை அடுத்து வங்கதேச பிரதமர் இல்லத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் சூறையாடி சென்றனர் இதேபோல் வங்கதேசம் நாடாளுமன்றத்திற்குள் போராட்டக்காரர்கள் புகுந்து அங்கிருந்து சில பொருட்களை தீயிட்டு எரித்ததாக கூறப்படுகிறது இதனால் அங்கு அரசியல் குழப்பமும் பதற்றமும் நிலவி வருகிறது போராட்டம் கட்டுக்குள் அடங்காத நிலையில் திருப்பமாக அந்நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவரது ராஜினாமாவில் ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டு முடிவுக்கு வந்தது வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு தஞ்சம் புகுந்துள்ள ஷேக் ஹசீனா காசியாபாத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் ஷேக் ஹசீனாவின் திடீர் வருகையால் இந்தியாவில் பல குழப்பங்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து டெல்லியில் மத்திய அமைச்சர்களுடன் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அதில் எல்லை பாதுகாப்பு பணிகள் இந்திய மாணவர்களை வங்கதேசத்திலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வருவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது வங்கதேச வன்முறையில் வெளிநாட்டு சதி உள்ளதா என கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் அதே நேரத்தில் வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு தருவதாக எதிர்கட்சிகள் உறுதியளித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்தவுடன் இந்தியாவிற்குள் தஞ்சமடைய வேண்டுகோள் விடுத்ததால் அவருக்கு அடைக்கலம் அளித்ததாக கூறினார் தொடர்ந்து சில இந்தியர்கள் வங்கதேசத்திலிருந்து திரும்பியிருப்பதாக தெரிவித்த அவர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததற்கு வெளிநாட்டு சதி இருக்கலாம் என மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக வங்கதேசத்துடன் இந்தியா தொடர்பில் உள்ளதாகவும் வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து இந்தியா கூர்ந்து கவனித்து வருவதாகவும் கூறினார் மேலும் இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ஷேக் ஹசீனா மேலும் சில நாட்கள் இந்தியாவிலேயே தங்கியிருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து இங்கிலாந்தில் தஞ்சம் புகுவதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இடைக்கால ஆட்சியாக ராணுவத்தினர் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இடைக்கால ஆட்சியராக இராணுவத்தினரை ஏற்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமைக்க மாணவர்கள் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது